வெள்ளரிக்காய் உண்ணுவதால் உடலில் ஏற்பட்டுள்ள வெப்பத்திற்கு நிவாரணம் கிடைக்கிறது. அதனை சருமத்தில் தடவினால் சூரிய கதிர்களில் இருந்து அது உங்களை காக்கும். வெள்ளரிக்காயில் 90% நீர்ச்சத்து உள்ளது. அதனால் அது தாகத்தை தணிக்கும். வெள்ளரிக்காயில் உள்ள நீர் உடலில் இருக்கும் கழிவை நீக்கும் ஒரு துடைப்பமாக விளங்குகிறது. அதனை சீரான முறையில் சாப்பிட்டால் சிறுநீரகத்தில் ஏற்பட்டுள்ள கற்களை கரையச் செய்யும். வெள்ளரிக்காயில் உடலுக்கு ஒரு நாளைக்கு தேவையான பல விட்டமின்கள் அடங்கியுள்ளது. இதனால் அதை சாப்பிட்டால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து ஆற்றல் திறனை ஊக்குவிக்கும் விட்டமின் ஏ, பி மற்றும் சி இதில் உள்ளது. இதனை இன்னும் சத்துள்ளதாக மாற்ற அதனை கீரை மற்றும் கேரட்டுடன் சேர்த்து ஜூஸ் போட்டு குடியுங்கள். மேலும் வெள்ளரிக்காயை தோல் நீக்காமல் அப்படியே சாப்பிடுங்கள். ஏனென்றால் தோலில் தேவையான அளவு விட்டமின் சி உள்ளது. அதிலும் அன்றாடம் தேவைப்படும் அளவில் 12% அடங்கியுள்ளது. வெள்ளரிக்காயில் அதிக அளவில் பொட்டாசியம், மெக்னீசியம் மற்றும் சிலிகான் உள்ளது. அதனால்தான் ஸ்பா மற்றும் அழகு சாதன நிறுவனங்களில் பெரும்பாலும் வெள்ளரிக்காயை பயன்படுத்துகின்றனர். வெள்ளரிக்காயில் நீர் அதிகமாகவும் கலோரி குறைவாகவும் இருப்பதால் உடல் எடையை குறைக்க விரும்புபவர்களுக்கு இது சரியான உணவாக அமையும். ஆகவே இதனை சூப் அல்லது சாலட்களில் சேர்த்து உண்ணலாம். வெள்ளரிக்காயில் உள்ள நார்ச்சத்து செரிமானத்திற்கு உதவும். தினமும் வெள்ளரிக்காயை உட்கொண்டால் தீவிரமான மலச்சிக்கலை நீக்கும். வெள்ளரி துண்டை வீங்கிய கண்களின் மேல் வைத்துக் கொண்டால் அது சிறந்த நிவாரணியாக அமையும். வெள்ளரிக்காயில் செகோய், சோலாரி, சிரேசினோல், லாரி சிரேசினோல் மற்றும் ஃபினோரெசினோல் அடங்கியுள்ளது. இந்த 3 வேதிப்பொருட்களும் கருப்பை மார்பகம் புற்றுநோய்களை எதிர்க்கும் தன்மை கொண்டது. இன்சுலின் சுரப்பதற்கு கணையத்தில் உள்ள அணுக்களுக்கு தேவையான ஹார்மோன் ஒன்று வெள்ளரிக்காய் சாற்றில் உள்ளது. அதனால் இது சர்க்கரை நோயாளிகளுக்கு பெரிதும் உதவுகிறது. வெள்ளரிக்காயில் உள்ள ஸ்டேரோல் என்ற வேதிப்பொருள் உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை குறைய செய்யும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறியுள்ளனர். மேலும் அதிலுள்ள நார்ச்சத்து, பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் இரத்த கொதிப்பை கட்டுப்பாட்டில் வைக்க உதவும். அதனால்தான் உயர் இரத்த அழுத்தம் மற்றும் குறைந்த இரத்த அழுத்தம் என இரண்டிற்குமே வெள்ளரிக்காயை உபயோகப்படுத்துகின்றனர். வெள்ளரிக்காய் சாறு ஈர்களில் இருக்கும் நோய்களை குணப்படுத்தி நற்பதமாக வைத்திருக்கும். அதற்கு ஒரு துண்டு வெள்ளரிக்காயை எடுத்து வாயில் போட்டு குறித்து ஒரு அரை நிமிடம் அங்கேயே வைத்து விடுங்கள். அதில் உள்ள பைட்டோ கெமிக்கல்ஸ் வாயில் துர்நாற்றத்தை ஏற்படுத்தும் பாக்டீரியாவை அழித்துவிடும். சிலிக்கா என்ற அற்புதமான கனிமம் வெள்ளரிக்காயில் உள்ளதால் அவை நகங்கள் மற்றும் முடியை பளபளப்பாகவும் திடமாகவும் வைத்திருக்கும். மேலும் அதிலுள்ள சல்பரும் சிலிக்காவும் முடியின் வளர்ச்சிக்கு தூண்டுகோலாக இருக்கும். வெள்ளரிக்காயில் அதிக அளவு சிலிக்கா உள்ளதால் தசை இணைப்புகளை திடமாக்கி மூட்டு ஆரோக்கியத்துக்கு துணையாக நிற்கும். அதிலும் இதனை கேரட் ஜூஸுடன் சேர்த்து பருகும் போது உடலில் யூரிக் அமிலத்தின் அளவு குறைவதால் கீழ்வாதத்திற்கும் நிவாரணம் கிடைக்கும். காலை எழுந்தவுடன் ஏற்படும் தலைவலி அல்லது ஹேங்கோவரை சரி செய்ய படுக்கப் போகும் முன் கொஞ்சம் வெள்ளரிக்காய் துண்டுகளை உண்ணுங்கள். வெள்ளரிக்காயில் உள்ள விட்டமின் பி, சர்க்கரை மற்றும் எலக்ட்ரோலைட்டுகள் அதி முக்கிய ஊட்டச்சத்துக்களை புதுப்பித்து ஹேங்கோவர் மற்றும் தலைவலி என இரண்டையும் சரி செய்யும். உடலில் உள்ள யூரிக் அமிலத்தின் அளவை குறைக்க வெள்ளரிக்காய் உதவுவதால் அவை சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.